மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ அவ ஆயிரம் நரகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம். நீ போ, டாக்டருக்கு படிக்கணும்ங்கிறது அதோட ஆசை இல்ல, கனவு, லட்சியம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அன்பு அண்ணன்களுக்கும், மரியாதைக்குரிய அண்ணன்களுக்கும், நண்பர்களுக்கும், எல்லாருக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மீடியாக்காரங்களுக்கும் வணக்கம். நண்பர் தன்ராஜ் எனக்கு ஒரு நல்ல நண்பர். வெண்ணிலா கபடி குழு படம் ரிலீஸ் ஆன அப்போ எப்படி அந்த பொரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ, அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்கில் பண்ணி அந்த காமெடி அதை விட இங்கே நான் பண்ணதை விட இன்னும் மேலும் உருப்படி மேலே அந்த படம் அங்கே அவ்வளோ வரவேற்பு பெற்றுச்சு. அங்கேருந்து ஒரு ஒரு நடிகன், ஒரு பெரிய நடிகனாக, காமெடி நடிகனை உருவாகுறாங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே எங்களை நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி பேசினார். எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் பேசினேன். அதுக்கப்புறம் அப்போ அப்போ என்னோடய படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் உங்கள் திருப்பி சென்னையில் ஒரு படம் மறுபடியும் நடித்தேன். அப்புறம் எங்கள் அண்ணன் கன்னியன் இயக்கத்தில் நிமிந்தநெல் படத்தில் வந்து அவர் நடித்தார். ஸோ ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம். எந்திரிக்கிறப்ப நான் பேசினது அவருக்கு புரியாது, அவர் பேசினது எனக்கும் புரியாது. அவள் ரெண்டு பேரும் கைவிடுத்துக்குருவோம். இதே மாதிரி நம்ம எப்போவுமே பிரிச்சு பார்க்கணும்னு கண்டிப்பாக தெரியவா அப்படின்னு. இப்போ விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு அரை நேரமாக பேசினாப்புல உண்மைக்கு மச்சி, ஆனால் எனக்கு புரியலை. ஆனால் இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேமில் சந்தோஷத்தில் நான் தேங்க்யூ, தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ டார்லிங், தேங்க் அரை நேரம் உன்ட்டு இதே தான் நான் சொல்லியிருக்கேன். நீ புரிஞ்சிருப்பேன். எந்த பதிலுக்கு என்னாலும் உன்ட்டு பேச முடியலை. எனக்கு அவ்வளோ பெருமை, சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ நண்பா. டைரக்டரெல்லாம் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர், அது காமெடி ஆக்டர் டைரக்டராக வந்திருக்கீங்க, ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். என்னண்டா இந்த நிறையா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னண்டா, உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன், ஒரு ஹீரோ கூட ஒரு 50 படம் 40 படம் 50 படம் பண்ணார்னா ஒரு காமெடி நடிகன் 150 படம் பண்ணியிருப்போம். அப்போ நிறையா டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம். எல்லா டைரக்டரும் கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். நல்லா இருந்துச்சு. ரெண்டு லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க, இன்னும் மலையாளம், ஹிந்தி, இப்படி நாலு லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னு எப்படி எனக்கு ஹாஃப் டே போயிருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டே இருந்துச்சு. சரி ரைட், நல்லவருக்கு பாலானி இருக்கிறதுனால முடிச்சுக்கிறோம்ட்டாங்க. நான் கூட கேட்டேங்க, கம்பீரா மேனேட்டானே ரெண்டு லாங்குவேஜும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை தம்பி, நிறையா பண்ணியிருப்பாங்க, பாலானி இருக்கிறதுனால முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. சின்ன கொஞ்சம் பார்த்தா உண்மைக்கு நான் தெலுங்கு பேசியிருப்பேன், ஃபுல்லாக தெலுங்குலேயே தான் பேசியிருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அப்பா பையன், பொதுவாகவே அப்பா பையனை உள்ளதை சரியான மேக்கிங் அப்பெல்லாம் தேவையில்லை. அந்த கதையை, அந்த எமோஷனலை கரெக்டாக பதிவு பண்ணால், பதிவு பண்ண படங்கள் இதுவரைக்கும் தோற்றது இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறையா படம், உதாரணத்துக்கு அண்ணன் நடித்த அப்பா படமே இருக்குது, எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் ஏற்கனவே கேட்டு பிள்ளாக்கல் அடிவாங்க இருக்குது, யாரடி நீ மோகினி, முத்துக்கு முத்தாக, இப்படி நிறையா இப்போ பாண்டிய நாடு, நிறையா படங்கள் இருக்குது. அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பாக சரியாக பண்ணிட்டோம்னா அது தோற்றதே கிடையாது, அது இதுலேயும் இருக்குது. அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்ப பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது, அது எமோஷனாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் நான் நம்புகிறேன். என்னென்னா படம் எடுக்கிறது முக்கியம், எடுக்கிறது எல்லாமே எடுத்துடுறாங்க. இன்னைக்கு கொண்டா அந்த, அதாவது ஒரு 10 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த 10 பேர் 8 பேர்த்துக்கு இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. அவங்க கிட்ட இப்போ ஒரு படம் பேர சொன்னது சரி, அது என்னவா இந்த படம் விடாது, சரி என்ன படம், அதுக்கப்புறம் அவங்க ஒரு அரண்மை பேசி புரிய வச்சு மனிதர்கள்லாம் இருப்பாங்கடா உள்ள நல்லா நடிப்பாங்க அப்படிலாம் புரிய வைக்க பயங்கர கஷ்டமா இருக்குது. அப்படி ஒன்று சேர்க்கறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியாக அதை ப்ரமோட் பண்ணுறக்கா யோசிச்சு, உண்மைக்கு அண்ணனுடைய சப்போர்ட்டில் அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பாக நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இவ்வளோ பெரிய இயக்குநர்கள், பாலாண்ணன், தலைமையில் பாண்டியராஜன், இப்படி இத்தனை பேர்த்து எல்லாத்தையும் வர வச்சு இன்னைக்கு இப்படி மீடியாக்களை வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரமோட் பண்ணணுமோ அதை அங்கேருந்து முதல் படத்துக்கு இது இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கேங்க. இந்த ஐடியாவே சூப்பர். இது ஏதோ எடுத்தோம் போகணும் அப்படின்னு இல்லாமல் உனக்கு மெனக்கடல் பார்த்தீங்களா, கண்டிப்பாக இந்த மெனக்கடல் தவறாகவே ஆகாது நான் நம்புகிறேன். இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப எங்கள் அண்ணன் கண்ணி அண்ணன் உண்மைக்கு அவர் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, அவருக்கு பிடிச்ச நிறையா பேர் அவர் சொல்லுவாங்க ஹீரோ தான், வெளியே அவர் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எனக்கும் அவர் ஹீரோ மாதிரி தான் எப்போவுமே. ஒரு ஒரு சின்ன ஒரு தோண்ட நேரத்தில் ஒரு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பேசணும்னா கூட ஒரு 1 ஹவர் ஓடிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர், ரொம்ப பாசிட்டிவ். அவர்கிட்ட நெகட்டிவாக பேசி நான் கேட்டதே கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு நடிகனா ஓரளவுக்கு இன்னைக்கு ஒரு மக்களுக்கு தெரிஞ்ச நடிகனாக இருக்கேன் அப்படின்னு அதில் கண்டிப்பாக கனியண்ணனுக்கும் சசி அண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது.
எனக்கு போராடி என்னை கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்க மட்டுமா அந்த எனர்ஜி வாட வாட ஒன்னால முடியும்னு சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜையும் நான் சில படங்களை அப்படிலாம் நான் பண்ணியிருப்பேன். அண்ணனோட பாடி லாங்குவேஜ் என்ன அவர் சொல்லிவிடுப்பாரு பார்த்தீங்க, அதாவே நான் நிறையா படத்தில் போய் பண்ணியிருப்பேன். நான் ரொம்ப நன்றினே இன்னைக்கு இந்த படம் கண்டிப்பாக எப்போ உங்களுடைய எண்ணம் போல்னே உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்கள் குறைஞ்சி மேலே கீழே இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது. எல்லாத்துக்குமே உங்கள் உழைப்பு எப்போவுமே இருக்கும், அந்த உழைப்பும் இது 100% இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பான இந்த படம் வெற்றி படம் அமையும்னு மேலும் எங்கள் அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்கணும்னே நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றிய மாபெரும் வாழ்த்துக்கு. நன்றி. நன்றி சூரிய.